தற்போது காண்மை செய்தி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் தற்போது காண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் தகவல்களை பதிவு செய்யுங்க வணக்கம் மோனிஜா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான உலக புகழ் பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறந்த ஆன்மீக ஸ்தலமாகவும் கடற்கரை அருகில் அமைந்திருப்பதால் சிறந்த சுற்றுலா ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது மேலும் இந்த கோவிலுக்கு திருவிழா காலங்களை தவிர்த்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதே சமயம் விசேஷ நாட்கள் என்றால் கூடுதலாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் சென்னை கோவை நெல்லை தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடியதுடன் நாளிக்கிணறு தீர்த்தத்திற்கும் சென்று புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கூட்டம் காரணமாக பொது தரிசன வரிசை மற்றும் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மூத்த குடிமக்கள் செல்லக்கூடிய வரிசை என அனைத்து வழிகளும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது மோனிஷா ஆனந்த் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி